வெல்கம் டு சேனல் சிஸ்டர் என்ன பார்க்க போறோம் சரி பாத்தீங்கன்னா பியூட்டி மெத்தட் தான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு மெத்தட் கண்டிப்பா எல்லாரும் பண்ணவும் செய்யணும் பிகாஸ் இது பியூட்டி மெத்தட் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பியூட்டிக்கு மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா நம்ம பியூட்டிஃபுல்லா ஆகுறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஹெல்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பெனிஃபிஷியலா வந்து இருக்கும் நீங்க தமிழ்ல கண்டிப்பா பாத்திருப்பீங்க அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தட் சோ பெல்லி பட்டன் ஆயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் யாரும் வந்து அது பெருசா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் பிராக்டிஸ் முன்னாடி காலத்துல இருந்து வேலை இல்லாம இதை வந்து யாரும் பண்ணிட்டு இல்ல பட் எல்லாருமே வந்து மறந்துட்டாங்க நான் வந்து பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து அதிகமா வந்து பண்றது இது ஒண்ணுதான் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது என்ன வை அப்படின்றது வந்து எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது நான் ரெகுலராகவே வந்து வைப்பேன் எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகும் போது எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இரிட்டேட்டா இருக்கும்ல இரிட்டேஷனா இருக்கும் தெரியுமா சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து வைப்பேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வைக்கும் போது நல்ல ஒரு ரிலீஃப் வந்து தெரியும் நம்மளுக்கு அந்த பெயின் ஆகட்டும் ஸ்டொமக் பெயின் ஆகட்டும் ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும்ல சோ அந்த டைம்ல வைக்கும் போது நல்ல ஒரு ரிலீஃப் வந்து தெரியும் சூப்பரா இருக்கும் நல்லா காமிங்கா என்னோட மைண்ட் வந்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இதெல்லாம் சரி பட் எதுக்கு பெல்லி பட்டன்ல வந்து ஆயில் வைக்கணும் தலையில ஆயில் வச்சாலே நம்மளுக்கு நல்லா காமிங்கா சூப்பரா தானே இருக்கும் எதுக்கு பெல்லி பட்டன்ல ஆயில் வைக்கணும் அப்படின்னா பெல்லி பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் பீன்ஸ் இன் சென்ஸ் நம்ம நரம்புகள் சோ அந்த நரம்பு எல்லா நரம்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொப்புல தான் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும் நம்ம பாட்டிகள்லாம் வந்து சொல்லுவாங்க நம்ம தொப்புல வந்து கை வச்சிருக்கோம் சின்ன வயசுல எல்லாம் தொப்புல வந்து கை வச்சுட்டு இருக்கும் போது அங்கெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க எங்க பாட்டில பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நரம்போட கனெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தொப்புள் தான் அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்துட்டு கனெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொப்புளும் அந்த தொப்புளும் கூட அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு சீக்கிரமா வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்டான ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைச்சப்பலாம் இதுதான் வந்து பண்ணுவாங்க முக்கியமா வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி பெல்லி பட்டன் ஆயிலிங் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து தெரியும் நான் வந்து ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன் ரெகுலரா வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அந்த ஆயில் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நான் வந்து அமேசான் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஆயில் நான் வச்சு எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பீரியட் பெயின்ல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் சொல்றது நீங்க நம்மளா ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் லிங்க் வைக்கிறேன் அமேசான்ல லிங்க் நைக்கோட் லிங்க் ரெண்டுமே வந்து வைக்கிறேன் நீங்க அமேசான்ல வந்து போட்டு பாருங்க அதுல எல்லாமே லைனா வந்திருக்கும் நான் பீரியட் டைம்ல யூஸ் பண்ணா எனக்கு குறைஞ்சி இந்த பீரியட் டைம்ல யூஸ் பண்ணா எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு சோ அதுக்காக தான் வந்து வாங்கினேன் பட் நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா பெல்லி பட்டன்ல வந்து ஆயில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம டாக் சர்க்கிள் போகிறதுக்காகட்டும் நமக்கு ஈவன் ஸ்கின் டோன் வர்றதுக்காகட்டும் நம்ம டாக் லிப்ஸ் அப்புறம் சாப் லிப்ஸ் அதெல்லாம் வந்து கியூர் ஆகுறதுக்காகட்டும் நம்ம ஸ்கின்னையே வைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது என்ன ஸ்கின் வைட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வைட்டன் பண்ணும் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் நல்லா நரிஷ் ஆகி நல்ல ஒரு க்ளோவோட நல்ல ஒரு பிரைட்டா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின் வந்து வைட்டன் ஆன மாதிரி தான் வந்து தெரியும் கண்டிப்பா வந்து ஆகும் கூட சோ இதுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே போச்சுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும் சோ அதனால ஸ்கின் வைட்டனிங்க்கு நீங்க எக்கச்சக்கமான கிரீம்ஸ் சீரம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க அதை யூஸ் பண்ணுங்க அடிஷ்னலா இதையும் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும் நீங்களே உங்களால உங்க கண்ணாலே வந்து பாக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஆயில் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது என் சொந்த காசுல நான் நைக்கால வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நைக்கால வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரே பாட்டில் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சனாலதான் நான் வந்து ஷேர் பண்றேன் சோ அதனால வந்து இது நான் வந்து இந்த பிராண்ட் பத்தி இந்த ஒரு ப்ராடக்ட் பத்தி நான் வந்து கண்டிப்பா வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுவேன் அதனால வந்து யாரும் நினைச்சிடாதீங்க இவ வந்து காசு வாங்கிட்டு பேசுறாளோ ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசுறாளோ அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் என் மனசுல இருந்து வர விஷயங்கள் ஓகே ரொம்ப சூப்பரான ஒரு ஆயில் எனக்கு பர்டிகுலரா இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வைட்டனிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு ஓகே நம்ம மோஸ்டா வந்து ஃபேஸ்க்கு தான் ஃபேஸ் பேக் க்ரீம்ஸ் அது இதுன்னு போடுவோம் பட் பாடிக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் பட் அந்த பாடி ஸ்கின்னும் நல்லா வந்து நமக்கு ஒரு க்ளோவா பளிச்சுன்னு ஆகும்போது தான் அது ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் ஓகே இந்த ஸ்கின் வந்து வைட்டன் ஆகுது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா நானே ரியலைஸ் பண்ணேன் பட் நான் வந்து
ஸ்கின் வைட்டிங்காக நான் சத்தியமா வாங்கவே இல்லை. எனக்கு பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கும், அந்த பெயின் வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து வாங்கினேன். அதுவும் இல்லாமல் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு பிம்பிள் பிரேக் அவுட்ஸ் எப்பயுமே ஃபேஸ்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காகவும் தான் நான் வந்து வாங்கினேன். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பெல்லி பட்டன்ல ஆயில் வைக்கிறதுனால நம்ம டார்க் சர்க்கிள் போகும், நம்மளுக்கு பிம்பிள் போகும், நம்மளோட பிம்பிளோட ஸ்கார் வந்து ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஒரு ஆயில் வந்து வாங்கினேன். நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் வைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்றதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க பிக்மெண்டேஷன் போகும், டார்க் சர்க்கிள் போகும், டார்க் லிப்ஸ் போகும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் பெருசா நம்பல. பட் இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் கண்ணு மூடிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஒரு ப்ராடக்ட்டை. சரி, இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டில், 15 ml தான் இதோட குவான்டிட்டி. பட் இதோட இது கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் வந்து வேற லெவல். ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிராண்ட் நேம் பெல்லா விட்டா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவல் ஆயில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பெல்லா விட்டா ஆர்கானிக் பெல்லி ட்ராப்ஸ் பியூட்டி பூஸ்டிங் நேவல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் இன்கிரீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீம், லெமன், டீ ட்ரீ. நீம் வந்து கண்டிப்பாக தெரியும் பிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஃபர்தராக பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் வந்து பிம்பிளையும் கியூர் பண்ணும், அடிஷ்னலாக ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்லோ டவுன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டீ ட்ரீ சொல்லவே வேண்டாம், நம்மளுக்கு நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டீ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு போடுவாங்க. போட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த தேவையில்லாத பிரேக் அவுட்ஸ் எல்லாமே வரவிடாமல் பார்த்துக்கும். நமக்கு பிம்பிள் இருந்தும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும், பிம்பிள் வராமல் பார்த்துக்கும், பிம்பிள் வரதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து பண்ணும். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு. அடிஷ்னலாக இதில் ஆல்மண்ட் ஆயிலும் இருக்கு. ஆல்மண்ட் ஆயில் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பெல்லி பட்டன் இந்த ஆயில் வைக்கிறதுனால நம்ம லிப்ஸோட அந்த டார்க்னஸ், அதுக்கப்புறம் அந்த லிப்ஸில் இருக்கிற அந்த கிராக் எல்லாத்தையும் வந்து போக வச்சு நம்ம லிப்ஸ் வந்து நல்லா சப்ளா நல்ல ஒரு பிளம்பியாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிப்ஸை மட்டும் கிடையாது, நம்ம டோட்டல் ஸ்கின்னையே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளம்பியாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 15 ml. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனில் போடுறேன், எனக்கு சத்தியமும் ஞாபகம் இல்லை, ஸ்கிரீனில் போடுறேன். பட் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான், கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி சில பேருக்கு தெரியலாம். பட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இது வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து பெருசாக தோணலை, உங்களுக்கு என்னன்னு தெரியல. பட் நம்ம நிறைய காஸ்ட்லி காஸ்ட்லி க்ரீம்ஸ்லாம் வந்து வாங்கலாம், அதோட கவர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பண்ணுது ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பிகாஸ் ஹேர் ஃபாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து கம்மி பண்ணும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சிருந்தேன், உங்களுக்கு நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் இன் ஒன் பியூட்டி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹேர் ஃபாலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்மி பண்ணணும் சொல்லி போட்டிருக்காங்க. ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பிம்பிள் வராமல் பார்த்துக்கணும் போட்டிருக்காங்க. பிளமிஷஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூர் பண்ண போட்டிருக்காங்க. முக்கியமாக பிக்மெண்டேஷனாக நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸி ஸ்கின் பிரைட்னிங், நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணணும், வைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாஃப்டான சப்பிளான நல்ல ஹெல்தி காம்ப்ளெக்ஷன், ஹெல்தி காம்ப்ளெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னதான் வந்து ஃபேராக இருந்தாலும் என்னதான் பிம்பிள் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து ஹெல்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேன். நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து சன்னால் அவதிப்படுற ஒரு விஷயம் வந்து டேன் தான். அதையும் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணும், ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிளை க்யூர் பண்ணும், அடிஷனலாக நம்மளோட பிஹெச் லெவலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற வந்து போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்க போட்டுக்கிற விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலஜன் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொலஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம், எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கண்டிப்பாக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த ஸ்கார் வந்து கருப்பாகும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொலஜன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏஜிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து இந்த கொலஜன் லெவல் நம்மளோட உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவுமே நல்லா வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஆயில் வந்து பண்ணிடுது. இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2-3
3 drops மட்டும் உங்களோட தொப்புள் இருக்குல அதுல வந்து விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் 2 drop எடுத்து தொப்புளை சுத்தி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க ஒரு 2 minutes மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து மசாஜ் பண்ணிட்டு தூங்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க நல்லா ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவீங்க நமக்கு தேவையில்லாம நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும்ல சோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வந்து இருக்காது இது நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது மெயினா நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் முக்கியமா வந்துட்டு யாருக்கெல்லாம் அந்த பீரியட் பெயின் வந்து தாங்கவே முடியல அதனால ஒவ்வொரு டைம் எதுக்குடா வந்துட்டு இது வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவோம் இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கீங்க அப்படின்னும் போது டே டைமோ நைட் டைமோ எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் 2-3 டிராப்ஸ் வந்து விட்டுட்டு ஒரு மசாஜ் குடிச்சிட்டு ரிலாக்ஸா நீங்க வந்து பெட்ல வந்து படுங்க ஒரு 5-4 minutes வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கியூர் ஆயிடும் இது நான் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அமேசான்ல ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணா அதுல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து 5 minutes வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெயின் வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிடுச்சு அதனால வந்து சொல்றேன் இது அதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இத்தனை விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் பண்ணுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்னால நம்பவே முடியல சீரியஸாவே சோ இந்த ஆயில் வந்து எனக்கு வந்துட்டு பிம்பிள வந்து நல்லாவே வந்து கம்மி பண்ணுச்சு எனக்கு அது பெருசு பெருசா குண்டு குண்டா பிம்பிள்லாம் வரும் அந்த பிம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து என்னோட ஃபேஸ்ல இல்ல எனக்கு நார்மலா வர பிம்பிள் ஒரு பிம்பிள் 2 pimples எப்பயாச்சும் வரும் அது மட்டும் தான் என் ஃபேஸ்ல வந்து இருக்கு அதுக்கப்புறம் என் ஃபேஸ் அந்த பொறி பொறியா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கம்மி பண்ணிருக்கு இந்த ஒரு ஆயில் அடிஷனலா வந்து என் ஸ்கின் வந்து பயங்கரமா வந்து க்ளோ ஆயிருக்கு சத்தியமா எனக்கு பயங்கரமா வந்து க்ளோ ஆயிருக்கு என்னாலே வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு நான் யூஸ் பண்ற இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா வந்து என்னாலே ஃபீல் பண்ண முடிஞ்சு அந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் பட் அந்த ட்ரை லிப்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கியூர் பண்ணிச்சு எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால இது போச்சா போகலன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு லைட்டா ஒரு ஷேடோ இருக்கும்ல எல்லாருக்குமே வந்து கண்ணு கீழே லைட்டா ஒரு ஷேடோ இருக்கும் அந்த ஷேடோ வந்து லைட்டா வந்து எனக்கு கம்மியான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது எனக்கு டார்க் சர்க்கிள் அவ்வளோ இல்ல அதனால எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் ஓகேயா அதுக்கப்புறம் என்னோட ஹோல் பாடியே வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டன் அப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ இத்தனை விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் எனக்கு பர்சனலா கொடுத்த ரிசல்ட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அவ்வளோக்கு ஆகாது பட் கொஞ்சமா தான் ஆகும் அதுல எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி இல்ல பிகாஸ் இதை நான் வந்து ஒரு பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 days வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இது 1 month கரெக்டா வரும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டா ஒரு 4 times யூஸ் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இருக்கு நான் கொஞ்சம் நிறையவே எடுத்து யூஸ் பண்ணுவேன் சோ அதனால வந்து எனக்கு வந்து 1 month தான் வரும் போல பட் நீங்க வந்து கம்மியா எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு உங்களுக்கு 2 months மேக்ஸிமம் ஒரு 2.5 months கூட வரது சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்றேன் நான் ரெகுலராவே யூஸ் பண்றேன் நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 days அ வீக் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும் டெய்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிக்காம பாத்துக்கும் ஹெட் ஏக் வராம பாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நடக்கும் சோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட பையிங் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வைக்கிறேன் நான் வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் எனக்கு இதுல கிடைச்ச பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் வாங்குறது வாங்குறது உங்களோட இஷ்டம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன் தாராளமா செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இவ்வளவு நேரம் இப்படி பாத்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்ப கிளம்புறேன்